அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் லான்ச் ஆகக்கூடிய அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா மாதமும் போல் இந்த மாதமும் நிறைய பாப்புலர் பிராண்ட்ஸ் அவங்களோட பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஒருவேளை நீங்கள் புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தால் இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் ரூபானா, இது டெக்னிக்கல் சின்ன. அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஜூலை 2019ல் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட லான்ச்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங், ஷாமி, ரெட்மி, ரியல்மி இவங்கெல்லாம் வந்து கன்ஃபார்ம் லான்ச்சஸ் வச்சுருக்காங்க. அதே வந்து மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட லான்ச் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, ரூமர்ஸில் தான் இருக்குது. ஸோ குயிக்காக என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஜூலை மாதம் லான்ச் ஆகக்கூடிய முதல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தா ரெட்மியோட கே சீரிஸ், ரெட்மி K20 மற்றும் K20 Pro. இது ஏற்கனவே சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு, குளோபலாக Mi 90 அப்படிங்கிற பேரில் லான்ச் ஆகிடுச்சு. இது இந்தியாவில் இந்த மாதம் மிட் ஆஃப் ஜூலை லான்ச் ஆக போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்மியோட கே சீரிஸ் வந்து மச் அவைட்டட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அது இந்த மாதம் லான்ச் ஆக போகுது. இது ஏன் மச் அவைட்டட் அப்படின்னா, இது ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன், ஆனால் வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் இது லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது ஃபாஸ்டஸ்ட் மற்றும் சீப்பஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட ஸ்பெக்ஸும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. K20 Pro வந்து Snapdragon 855 ட்ரிபிள் ரியர் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா வந்து பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. அதனால கம்ப்ளீட்லி பேசிக்லெஸ் ஃபுல் வியூ டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்கும் இதில். இது கூடவே ஒரு லைட்டர் வெர்ஷன் ரெட்மி K20 சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க, Snapdragon 730. ரெட்மியோட கே சீரிஸ் K20 Pro பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நான் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதம் மச் அவைட்டட் ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மியோட கே சீரிஸ் கன்ஃபார்மாக லான்ச் ஆகுது. அடுத்ததான் ரெட்மி அவங்களோட ஃப்ளாக்ஷிப் கே சீரிஸ் லான்ச் பண்ணும்போது பேர்லலாம் ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, Redmi 7A. இது Redmi 6A சக்சஸர் வெர்ஷன். ஆனால் நிறைய அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ்லேருந்து எல்லா ஸ்பெக்ஸுமே. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.45 inches. இது Snapdragon 439, சிங்கிள் ரியர் கேமரா 13 MP, ஃப்ரண்ட் கேமரா 5 MP, 4000 mAh பேட்டரியோட இது லான்ச் ஆகுது. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi 6A மாதிரி 7A அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்பெக்ஸோட தான் இது லான்ச் ஆகுது. ஸோ ரெட்மி தரப்புலேருந்து 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த மாதம் லான்ச் ஆகும். அடுத்ததாக ஷாமி தரப்புலேருந்து மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. இது கம்ப்ளீட்டாக யங்ஸ்டர்ஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. Mi CC 9 மற்றும் Mi CC 9E அப்படின்னு 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இது சைனாவில் July 2 கன்ஃபார்மாக லான்ச் ஆகுது, இந்தியாவில் இந்த மாதம் கடைசியில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து வெளிவந்திருக்கு. இதில் Mi CC 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 730 சிப் செட்டில் ட்ரிப்பிள் ரியர் கேமரா, 32 MP ஃப்ரண்ட் கேமராவோட லான்ச் ஆகுது. அதே வந்து Mi CC 9E வந்து Snapdragon 710, அதுவும் ட்ரிபிள் ரியர் கேமரா, 3500 பேட்டரி சைஸில் வந்து லான்ச் ஆகுது. Mi CC சீரீஸ் வந்து யங் ஜென்ரேஷனுக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுனால கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த மாதம் கடைசியில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக விவோ தரப்புலேருந்து Vivo Z1 Pro, ஒரு பாப்புலர் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதம் லான்ச் ஆக போகுது. இது ஏற்கனவே சைனாவில் Vivo Z5X அப்படிங்கிற பேரில் லான்ச் ஆகிடுச்சு, ரொம்பவே எக்ஸலன்ட் ஸ்பெக்ஸோட லான்ச் பண்ணி நல்ல சேல்ஸ் போயிட்டு இருக்கு. இது இந்தியாவில் ரீபிராண்ட் பண்ணி Vivo Z1 Pro லான்ச் பண்ண போகிறாங்க. Vivo Z1 Pro வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வந்து பஞ்ச் ஹோல் நாட், அதுக்கப்புறம் ட்ரிபிள் ரியர் கேமரா, 5000 mAh பேட்டரின்னு எக்ஸலன்ட் ஸ்பெக்ஸோட லான்ச் ஆக போது. இதோட கம்ப்ளீட் ஓவர்வியூ வந்து நான் சேனலில் கொடுத்துருக்கேன், நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ Vivo Z1 Pro ஒரு எக்ஸலன்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதம் July 3 லான்ச் ஆக போகுது இந்தியாவில். அடுத்ததாக சாம்சங் தரப்புலேருந்து Samsung Galaxy A80 இந்த மாதம் லான்ச் ஆகுது. ரொட்டேட்டிங் கேமராஸோட லான்ச் ஆன முதல் ஸ்மார்ட் ஃபோன் இது தான். ரொட்டேட்டிங் கேமராஸில் வந்து ட்ரிபிள் கேமராஸ் கொடுத்துருந்தாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ட்ரிபிள் கேமராஸ். ரொம்பவே இன்னோவேட்டிவாக சாம்சங் இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அதோட சிப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 730G இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட 6.7 inch Full HD ப்ளஸ் சூப்பர் அமலட் டிஸ்பிளேயோட இது ஏற்கனவே குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இது இந்தியாவில் இந்த மாதம் லான்ச் ஆகுது. ஸோ சாம்சங் தரப்புலேருந்து Samsung Galaxy A80 கன்ஃபார்மாக இந்த மாதம் லான்ச் ஆகுது. அடுத்ததாக சாம்சங் தரப்புலேருந்து ரொம்பவே பாப்புலரான சீரீஸ் சாம்சங்கோட M சீரீஸ். இதில் வந்து Samsung M30 வந்து ஏற்கனவே லான்ச் ஆச்சு. M சீரீஸ்லேயே அதுதான் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா, 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க,
பெஸ்ட் ஸ்பெக்ஸோட அதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. சாம்சங் கேலக்ஸி M30 கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி சாம்சங் கேலக்ஸி M30S அப்படிங்கிற பேர்ல ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போறாங்க. இதுல வந்து இன்னும் மச் அப்கிரேடட் ஹார்ட்வேர் கொடுக்க போறாங்க அப்படிங்கறது தவிர வேற எந்த ஸ்பெக்ஸும் வந்து கன்ஃபார்ம் ஆகல. நான் கன்ஃபார்ம் ஆனவொன்னு சேனல்ல அப்டேட் பண்றேன். சாம்சங் தரப்புல இருந்து அப்கிரேடட் M30 அதாவது சாம்சங் M30S இந்த மாசம் கன்ஃபார்மா லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் ரியல்மி தரப்புல இருந்து ரியல்மி X இந்த மாசம் லான்ச் ஆக போறதா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஏற்கனவே சைனால லான்ச் ஆயிடுச்சு. அங்கிருந்து ரீபிராண்ட் பண்ணி எக்ஸ் இல்லைனா X1 அப்படிங்கிற பேர்ல இந்தியாவில் லான்ச் ஆகும். இது சைனால லான்ச் பண்ண ஃபீச்சர்ஸ் வந்து சில சேஞ்சஸ் பண்ணி தான் இந்தியாவில் லான்ச் பண்றாங்க. குறிப்பா இதோட சிப் செட் இங்க வந்து இந்தியாவில் ஸ்னாப்டிராகன் 730 லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது இன்னொரு எடிஷன்லயும் லான்ச் பண்றாங்க, அதாவது ஸ்பைடர்மேன் எடிஷன்ல லான்ச் பண்ண போறாங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா இதுவும் ஃபுல் வியூ டிஸ்பிளே, ஏன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து பாப்அப் கேமரால கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரேர் சைட்ல டுவல் கேமரா. ஸோ ஸ்பெக்ஸ் எல்லாம் அட்டகாசமா இருக்கு. ஸோ ரியல்மி தரப்புல இருந்து ரியல்மி எக்ஸ் இந்த மாசம் நம்ம எதிர்பார்க்கலாம். ரியல்மி தரப்புல இருந்து ரியல்மி எக்ஸ் மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்மார்ட் போனும் இந்தியாவில் லான்ச் ஆக போறதா ரூமர்ஸ் வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் வந்து ரியல்மி தரப்புல இருந்து 64 மெகா பிக்சல் ஸ்மார்ட் போனா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 64 மெகா பிக்சல்ல லான்ச் ஆகக்கூடிய முதல் ஸ்மார்ட் போனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காங்க. 64 மெகா பிக்சலா இருந்தாலும் இது ஐசோசெல் GW1 சென்சார் தான், அதனால பிக்சல் பெண்டிங் டெக்னாலஜில தான் இது ஒர்க் ஆகும். அதனால ரெட்மியோட 48 மெகா பிக்சல் எப்படி பிக்சல் பெண்டிங் டெக்னாலஜில ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி தான் இந்த 64 மெகா பிக்சலும் ஒர்க் ஆகும். மற்ற டீடைல்ஸ் எதுவுமே தெரியல. ஆனால் ரியல்மி தரப்புல இருந்து இன்னொரு எக்ஸலன்ட் ஸ்மார்ட் போன் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாதம். ஸோ ஜூலை மாதம் லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் என்னென்னு பார்த்தோம். இதில் எந்த ஸ்மார்ட் போனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, எந்த ஸ்மார்ட் போன் நீங்கள் வாங்க போறீங்க தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.